ஹாய், நம்ம இந்த வீடியோவில் வெட்டிவேர் குளியல் பஞ்சு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டிவேரில் அங்கங்கே கட்டை கட்டையாக இருக்கும், அதெல்லாம் நம்ம சிசரால் கட் பண்ணி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து வெட்டிவேர் பஞ்சு செய்யலாம். இது வந்து வெட்டிவேர் வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம வந்து இது குளியல் பஞ்சாக நம்மளே தயாரிச்சிக்கலாம். இப்போ வந்து வெட்டிவேர் வந்து கொஞ்சமாக எடுத்து நான் ரோல் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரியே ரோல் பண்ணிக்கலாம். வெட்டிவேரில் கொஞ்சம் பகுதி எடுத்து நம்ம ரோல் பண்ணிட்டு வரும்போது அது வந்து காலியாகிட்ட பிறகு திரும்பியும் அதுலேருந்து கொஞ்சம் பகுதியை எடுத்து திரும்பி எந்த இடத்துல முடிஞ்சதோ அதே இடத்துல வெட்டிவேரை வச்சு திரும்பி நம்ம ரோல் பண்ணணும். நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிகிட்ருக்கலாம். வெட்டிவேரை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து வலையால் போட்டிருக்கேன். வலையை தனியாக வாங்கிட்டு வந்து அது உள்ளே வெட்டிவேர் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊசியால் நான் தச்சு வச்சுருக்கேன். அது எப்படி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி நான் பண்ணுறேன்றது புரியும் உங்களுக்கு. வலையை எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம தச்சுட்ட பிறகு இது வேர் இல்லையா, அதனால் அங்கங்கே நீட்டிட்டு வேர் இருக்கும், அதை வந்து நம்ம சிசரால் நல்லா நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ரெடி நம்மளுக்கு வெட்டிவேர் ஸ்க்ரப்பு. இது நடுவில் நான் காமிக்கிறேன் பாருங்களா, இது வந்து வெட்டிவேர் பஞ்சு நம்ம வச்சுட்ட பிறகு நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா அழகாக நீட்டாக தெரியும். இது வந்து கொஞ்சம் சைடில் அப்படிலாம் வச்சோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியாது, அதனால் அது மட்டும் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்படி இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து நான் வந்து லென்த்தாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து வெட்டிவேர் பஞ்சு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியறதுக்காக நான் லென்த்தாக தான் போட்டிருக்கேன்.
Thank you for watching.